குறைக்கிறது தான். நான் கொஞ்சம் ரொம்ப நாள் கொஞ்சம் குட்டி குட்டியாக படிப்பு, நான் கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் கொஞ்சம் நிறைய இல்லை கொஞ்சம். அதுவும் அந்த ரஷ்ய இலக்கியங்கள் வந்து எனக்கு பயங்கர பிடிச்ச ஒரு விஷயம். அந்த ரஷ்ய இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா தஸ்தோஸ்கி, டால்ஸ்டாய், இவங்களும் படிக்கணும், ஆண்டன் சகோவ், இவங்களோட இலக்கியங்கள் என்ன இருக்குன்னா அவங்க லாஸ்டா எது மேல எடுத்து போய் முடிப்பாங்கன்னா மனிதர்கள் அன்பு மேலதான் எடுத்து போய் முடிப்பாங்க. அவங்க ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சைட்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு இதுல பிடிச்சது தானே இது எஸ்வியா தோழர், எனக்கு பயங்கர நெருக்கமான தோழர். அவர் கூட நாங்கள் ஃப்ரீயா இருந்தா அங்கே போயிடுவோம். நாங்க போனோம்னா பயங்கர ஜாலியா இருக்கும். அவர் நிறைய பெரியார் பத்தி பேசுவாரு, அம்பேத்கர் பத்தி பேசுவாரு, மார்க்ஸ் பத்தி, அவர் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு, எங்க அவன் பெரிய மார்க்சிஸ்ட் தலைவர். அவரு இதை பேசுவாரு. அது என்னன்னா அவர் அடிக்கடிக்க என்ன ஒண்ணு சொல்லுவாரு, இவங்க எல்லாரும் ஒரு ஒரு வேயில இருக்காங்க, ஆனா அவங்களோட அந்த இலக்குன்றது வந்து சமநிலை, மாணவ விடுதல் அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு பயங்கர பிடிச்ச. அதுக்கப்புறம் சந்துரு சார் பத்தி சொன்னான் அவரு, எங்க மாஸ்டர். அப்புறம் ரஞ்சித் கூட இருக்கிறப்போ இதுதான் நாங்க பேசிட்டே இருப்போம். தொடர்ந்து நாங்க பேசுறதுன்னு ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேசிட்டு இருப்போம் நாங்க. அப்புறம் சிவராசத்துல நாங்க ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் எல்லா இடத்துலயும். எனக்கு நான் என் அஷ்டம் இருக்கேன், நான் உங்களாண்டே அதான் சொல்லுவேன். சிவராசத்துல வந்து தயவு செஞ்சு படிங்க. அதுல வந்து ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கும், ஒரு அந்த காலத்துக்கான இதுவும் அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாரு. அதுவும் சிரிச்சுட்டு போற நிறைய வாட்டி அதை தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பேன். அந்த அதுல வந்து அவ்வளவு பெரிய அரசியல் நிகழ்வு வந்து ரொம்ப சாதாரணமா வந்து அவர் சொல்லிடுவார். சொல்லிட்டு அதை வந்து அதை நம்ம சிரிப்போம். சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய நிகழ்வு சொல்லியிருப்பார். ஒரு இது ஒரு டீ கடையில நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாரு. எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம். டீ கடையில நாங்க அவர் வேலை கிடைக்காத இருக்கிறப்போ டீ கடையில உட்கார்ந்து அந்த நாவல்ல வரும். டீக்கெட்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். அவர் மேடைக்கு போனோம்னா நாங்க யார் தெரியுமா அப்படின்ட்டு இந்த தொடர்களே அப்படின்னாரு. அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாம் உடனே உட்காந்து அப்பதான் இந்த மாதிரி வந்து பேசுறீங்க அப்படின்னாரு. அது சும்மா ஜாலியா பேசுவாரு. எனக்கு அது அந்த நாவல் பயங்கர பாதிப்பான ஒரு நாள். அதே மாதிரி நான் இந்த கதையை எழுதிட்டேன், ஒரு 400 பக்கங்கள் எழுதிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ப்ரொடியூசர் போனவுடனே அவங்க வந்து அது அப்படியே படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போங்க, ஷூட்டிங் போயிடுங்க டேரக்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்பி அவங்களாண்ட கேட்டு தமிழ் உள்ள கொண்டு வந்தேன். அவர் வந்து இங்கே சொல்றதால தோழர்ன்றேன், நான் ஒரு தலை அப்படின்னு தான் சொன்னேன். அவரோட பேட்டை நாவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல். சார்பட்டா ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் அவரை கேட்டேன், நீங்கள் பேட்டை நாவல் படிச்சுன்னா அந்த ஊருக்கு என்னென்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பழக்கம் என்னென்னு ஏதாவது நாவல் படிச்சுன்னா அந்த ஊருக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு அந்த அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்கும். படம் பார்த்தாலுமே அப்படிதான். மலையாள படங்கள் எந்தெந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த ஊருக்கு போயிடணும். அந்த ஊருக்கு போயிட்டு சுழக்கத்தை தொட்டி படிச்சோன்னா அந்த ஊருக்கு போய் தங்கிட்டேன். நாங்கள் ஒரு வாரம் தங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் கூட அந்த காட்டுக்குள்ளே போகிறது அது மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோழர் கூட சொல்லுங்க, செல்வத்தோர் வந்து ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, மாவோட. அந்த புக்கு ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு அது. அது மாவு வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பத்தி தெரிஞ்சுங்க. அவர் வந்து ஒரு பயணம் பண்றாரு, ஒரு நீண்ட நெடிய பயணம் பண்றாரு. அது புத்தரோட ஒரு ஐடியா, அது அவர் கூட அடாப்ட் ஆயிருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா பகுதியிலும் ஒரே பிரச்சனை இல்லை. அவன் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுவோம், அந்த இடத்துல போவேன், அதை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கான தீர்வு அதுக்குள்ளே போவோம். அந்த பிரச்சனையை மக்கள் அந்த வந்து நான் சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுதான் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான். அதனால எனக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் இப்போ இருக்கணும்னா என் ஊர் தான். அது என் ஊருன்றதால அது முழுக்க முழுக்க நான் பார்த்தது தான், எல்லாமே நான் பார்த்தது தான். ரஞ்சித் வந்து இந்த கோவிட் டைம் தான் புத்தாழ்த்தமா படி அப்படின்ற மாதிரி ஒரு 3 புக்கு சொன்னது. புத்தாழ்த்தமா நான் நிறைய டைம் படிக்க ஆரம்பிப்பேன், ஒரு 100வது பக்கத்துல நிறுத்திடுவேன். எனக்கு அதுக்கு மேல எனக்கு நாலேஜே இருக்காது, அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. நான் ஒரு அது மாதிரி ஒரு 10-15 வாட்டி படிச்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த புக்கை படிச்சேன். அதுவும் அந்த புக்கு எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அதுவுமே எனக்கு இந்த கதை எழுதுறப்போ இதில் உள்ள வன்முறையை எடுத்துட்டு வரக்கூடாது மேக்சிமம் அப்படின்றது வந்து நான் அந்த புத்தகம் மூலமாகவே, அதுவும் ஐலையோட அரசியல் சிந்தனையாளர்
கொடுத்தாரு. நான் அந்த அதுக்கு அசுவமா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அதெல்லாமே படிக்கிறப்ப நான் இதுக்குள்ள வன்முறை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அது அப்புறம் இவர் தமிழ்ப வந்தவொடனே அவருள்ள வந்தவொடனே வேற ஒன்றா மாறிச்சுங்க. அதாவது சூப்பராச்சு. அவர் உள்ள கூப்பிட்டு வரேன், நாங்கள் திரும்ப ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ரைட்டர் உள்ள இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் திரைக்கதையாகவும் கேரக்டரோட அந்தும் பயங்கர ஹெல்ப்பாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சண்டை போட்டுக்குவோம். ஆனால் எழுதுறப்போ வந்து அது கிடச்சிடும். வேற மாதிரி எழுதி கொடுப்பார். ஒரு எழுதுறப்ப நான் கேட்பேன் இந்த மாதிரி எழுதுவார் அப்படின்னா அவர் அந்த மாதிரி எழுதுவார். இந்த மாதிரி அவர் உள்ள வந்தோடனே நிச்சயமாக வந்து அது வேற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள தான் போச்சு. அது நிறைய வேற ஒரு டைரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனோம் நாங்கள். அதனால ரைட்டிங்லேயே நம்ம ஓரளவுக்கு தெளிவாக தான் இருந்தது. எழுதுறப்ப எனக்கு பிரச்சனையாக வந்ததுன்னா அது நான் என் லைஃப்பில் பார்த்தது தான். மறுபடியும் மறுபடியும் அது நான் தோறான்னு சொன்ன மாதிரி தான், அது என் கனவு தான் அது. அப்படி ஒரு ஊர் இது வரைக்கும் என்னை எங்கள் ஊரில் போயிட்டு ஷூட் பண்ணுறப்பே என்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலனி பையன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு யோசித்தேன் நான். ஆனால் அந்த ஊர் தான் நான், அதெல்லாம் இருக்குதான். அதுலேருந்து ஒரு கனவு தான். அதுக்கு வந்து ரஞ்சித் வந்து பயங்கரமான சப்போர்ட் தான். ப்ரொடியூசர்ஸ் வந்து இவர் லெமன் லீக் பண்ணாங்க, அவங்க வந்து கடைசி வரைக்கும் படம் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ரஞ்சித் அவ்வளோ சப்போர்ட்டு, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல சார். அவர் வந்து அந்த சப்போர்ட்டால் தான் வந்து என்னால் வந்து ரொம்ப நீட்டாக ஒரு படம் முடிச்சு. அவ்வளோ பெரிய சப்போர்ட்டில் இருந்தார். அதுக்கு நான் ரஞ்சித்துக்கு என் ஃப்ரெண்டு தான், நன்றி சொல்லி தான். பெரிய இல்லைன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தை இவ்வளோ சுதந்திரமாக எடுத்துருக்க முடியாது, எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு நன்றி. என்ன தோறது அப்புறம் என் டீம் வந்து நான் சொன்னேன், சினிமான்றது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் அப்படிங்களா. ஒரு தனி ஒரு ஆளாலெல்லாம் வந்து அதை பண்ணிட்டு வந்துட முடியாது. ஒரு கேமராமேன் தமிழ் இருக்காரு, நடிகர்கள் இருக்காங்க எல்லாரும், ஆர்ட் டைரக்டர் எல்லாம். இது ஒரு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ தொழிலாளர்கள் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் தான் ஜாலியாக பேசுனீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்படியே முறைச்சிட்டேன்னு வச்சுக்கலாம், போயிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஜாலியா பேசுனீங்க வச்சு, சாப்பிடுங்களா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசணும்னா அவங்க வந்து இன்னொரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க எடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு. அது பயங்கரமான சப்போர்ட் அது. ஏன்னா அது யூனியன் அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அது நான் அஸ்டண்டா இருக்கிறப்பிருந்தே நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எல்லா முடிஞ்ச உடனே எல்லா டெக்னீஷியனாலும் போய் கை கொடுத்து பேசுவேன், நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அது மாதிரி பண்ணிக்க. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து அவங்க தான். ஏன்னா நான் அவங்க கூட கோபி வந்திருக்கேன்னா வசந்த் யோகா தவிர மாத்திரம் இருக்காரு. இந்த யோகா மாத்திரம் இருக்காரு காளி யோகா தவிர கடைசி வரைக்கும் அவரு அவ்வளவு பெரிய என்னோட கதையோட நோக்கம் வந்து அது கிடையாது. அந்த கதையோட நோக்கம்ன்றது ரஞ்சித்தும் ராஜேஷும் இணைஞ்சாருங்களா இல்லையான்றதா நோக்கமா இருக்கு. சோ நான் இதுக்குள்ள டிராவல் பண்ணனா அதை மிஸ் பண்ணிடுறேன் நான். நான் அதனால தான் எல்லாருமே கேட்டாங்க படம் பார்த்து முடிச்ச உடனே எல்லாருமே கேட்டாங்க எனக்கு நீங்கள் அங்கே ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் எனக்கு அது சொல்கிறது இல்லை, ஏற்கனவே டைம் இல்லை, செகண்ட் ஒர்க் ரொம்ப பெருசாகிடுச்சு அது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த இந்த கதையோட நோக்கம் அது இல்லை. அதனால நான் அந்த ஸ்கிப்ட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குற சினிமாவுமே நான் வந்து தாரகோஸ்கி ஒரு பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன். ரஷ்யன் டேரக்டர் அவர் என்னென்னா இதில் திருப்ப அரசியல் பேசுகிறோமா இல்லையா அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாழ்க்கையை வந்து நேர்மையாக அதோட உண்மையாக அதோட ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. நான் இருக்கிறது தான் அப்படி பண்ணேன், அதோட என் கனவு தான் மறுபடியும் மறுபடியும் உண்மையாகவே அங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ஒரு காதலையும் கிடையாது, என்னால் யாரும் அப்படி பேசணும் கிடையாது, எங்கள் அண்ணனே அப்படி பேச மாட்டேன். வாய்ப்புலாம் என்ன இப்போ சொல்லியிருப்பாங்க ராஜேஷ் சார், இப்போ கேட்ட கூட எப்படி பார்ப்பாரு என்ன.
அப்படிலாம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வரப்பவுமே நிறைய சின்ன சின்ன பிரச்சனை தான். ஒரு பெட்ரோல் விலை அதிகமாகுது, அதை போய் ரெண்டு பேர் நின்று கேட்டாலே வந்து அதை கேட்டு முடிச்சிடலாம், அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் அது இப்போ நம்ம சேராமல் இருந்தால அது இன்னும் ஏறிட்டே தான் போகுது. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். இருக்கிறவங்க அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா லெவலில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பிளாக்ஸோட ஃபஸ்ட்டு அந்த லெவல் அவங்க அவங்களுக்கு அந்த அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேடி வந்து அந்த ஷீட்லேருந்து ஏஞ்சிக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் எனக்கு தெரியல, பஸ்லேருந்து ஏஞ்சிக்க சொல்லுவாங்க அந்த பிளாக் லேடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிளாக்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து பஸ்ல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிளாக்ஸ் அவங்க போகிற வண்டியில் அவளை கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி மாறிடும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து அதை வந்து கைவிடுவாங்க. ஒற்றுமையா இருந்தா ஒரு பலம் கிடைக்கல, அதுதான் என்ன அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு மட்டும்தான் நான் ஃபைன் பண்ணேன். இருந்தா என்னவா இருக்கும், அப்படி ஆனா என்னவா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுலயே வந்து கொலைகள் வச்சிருக்கலாம், அந்த பஸ்ல இருந்தே வந்து அவ்வளவு கொலை வச்சிருக்கலாம் பஸ்ல மேட்டிலே ஸ்டெப் வச்சு அது ஏறி பார்த்துருக்காங்க. அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அதையும் எழுதி பார்க்கலாம் திரும்ப திரும்ப, அதை எப்படி சுவாரஸ்யமாக எழுதலாம் அப்படின்றது தான். எங்க அம்மா இப்போ வரப்ப கூட சொன்னாங்க, 4 கோயில வந்து காணிக்கு கொடுக்கணும் அந்த சொல்லி அமிச்சாங்க. அதெல்லாம் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. அதான் நான்